என்னடா இவன் நெருப்பு காமிச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், இந்த த்ரெட்டெல்லாம் ஹீட் காமிச்சு கலப்புனா தான் கொஞ்சம் ஈஸியாக கலண்டும், இல்லைனா த்ரெட்டு ஸ்லிப் ஆகிடும், அதுக்காக நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. இந்த வண்டியோட வீல் எதுக்கு நம்ம கடைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் சுத்தமாக காற்று நிற்கலையா, என்ன பண்ணாலும் காற்று நிற்கல ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கிற ஏர்லேருந்து ஃபார்ம் ஆகிற தண்ணியால் உள்ளே இருக்க பெயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிடும், அதனால் பீடிங் சைட்லாம் லீக் ஆகும். ஸோ நம்ம பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவை, கண்டிப்பாக நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த வீலை வண்டியில் வச்சு எங்கடா கொண்டு போறேன்னு கேட்பீங்க. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீல் மட்டும் தான் நம்ம கிட்டே கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீல் டெலிவரி பண்ணால் அங்கே போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனுக்கும் நம்ம ரீச் ஆயிடுச்சு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட தான், அதாவது இந்த வண்டி எப்படி நிற்குது பார்த்தீங்களா, ஒரு வீல் இல்லாமல். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் டேரெக்டாக வந்து வீலும் கொடுத்தாச்சு. ஒர்க் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க கைஸ், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.